ஸ்ரீகலாவின் நிலவோடு பேசும் மழையில் அத்தியாயம் 8. என்ன பார்க்கிற ஏஞ்சல் என்று காரின் உள்ளமைப்பை பார்த்து கொண்டிருந்த சிவாரிக்கா ஹர்ஷாவின் குரலில் திரும்பி பார்த்தாள். சும்மாதான் என்றவள் மேலே பேசாது அமைதியாக இருக்கையில் நன்றாக சாய்ந்தமர்ந்து விழிகளை மூடிக்கொண்டாள். அவளையே ஒரு நொடி பார்த்திருந்தவன் பின் மெதுவே அவள் காதருகே குனிந்து, பயப்படாத ஏஞ்சல், நான் கூட இருக்கேன் என்று அவளுக்கு ஆறுதல் மொழி கூற, அதை கேட்டு பட்டென்று விழிகளை திறந்தவள் அவனை தீர்க்கமாய் பார்த்து, யார், நீயா என்று கேட்க, ஆம், நானேதான். எந்த ஒரு ஆபத்தும் என்னை தாண்டித்தான் உன்னை நெருங்க முடியும் என்றவனின் குரலில் இருந்த உறுதி அவனே அறியாத ஒன்று. எந்த ஒரு பெண்ணிற்கும் அவன் இப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்ததாய் அவனுக்கு ஞாபகம் இல்லை. அது அடுத்தவர்களிடமிருந்து உன்னிடமிருந்து எப்படி காப்பாற்றுவாய் என்று பதில் கேள்வி கேட்டவள் அவனை பார்வையால் துளைத்தெடுத்தாள். அவளது கேள்வியில் ஒரு நொடி திடுக்கிட்டவன் மறுநொடி அவளை கண்டு மந்தகாசமாய் புன்னகைத்தான். உன் அனுமதி இல்லாது என் விரல் நுனி கூட உன்னை தீண்டாது என்று சிறிதும் யோசிக்காது அவன் அவளுக்கு உத்தரவாதம் அளித்தான். இதுக்கு என்ன அர்த்தம் என்று தலை சாய்த்து விழிகளை சுருக்கிக் கொண்டு கேட்டவளை அப்படியே அள்ளி எடுத்து தனக்குள் அடக்கிக் கொள்ள அவனது இரு கைகளும் பரபரத்தது. முயன்று தன்னை அடக்கிக் கொண்டு, என்னை விரும்பும் பெண்ணை மட்டும்தான் தொடுவது என்று அர்த்தம் என்றான் அவளுக்கு பதிலாக. இதை எப்படி நான் நம்புவது? நீ என்னை விரும்புறியா? இதென்ன லூசுத்தனமான கேள்வி என்று அவள் சுடுசுடுத்தாள். சரியான கேள்விதான். நீ என்னை விரும்பவில்லை என்றால் உன் கேள்வியே அனாவசியம் என்று அவன் சொன்னதன் பொருள் புரிந்து ஒரு நொடி அமைதியாக இருந்தவள் பின்பு, உன் அம்மா மீது சத்தியமா என்று கேட்க, என் அம்மா மீது உண்மையான சத்தியம் பண்ணுவேன்னு நீ எப்படி எதிர்பார்க்கலாம்? பொய் சத்தியம் பண்ணினால் தெரியவா போகிறது என்று கூறினான். அதை கேட்டு அவள் தனது விழிகளை அகலத் திறக்க, உன் அண்ணன் மாதிரி என்ன நினைச்சியா? எனக்கு அந்த அம்மா ஆட்டுக்குட்டி சென்டிமெண்ட் எல்லாம் கிடையாது. எனக்கு என்னுடைய விருப்பம் ஒன்றே மதி என்று அவனது வார்த்தைகளில் அவள் சோர்ந்துதான் போனாள். வெளியில் கொட்டி தீர்த்து கொண்டிருந்த மழையை அவள் வெறித்து பார்க்கலானாள். மற்றவர்களுக்கு இந்த ஹர்ஷா எப்படியோ, ஆனா உனக்கு நான் நல்லவனே. வேண்டுமென்றால் ஒன்னு செய்வோம். உன் மீது சத்தியமா நான் உன்னை பாதுகாப்பேன், போதுமா என்று அவன் கூறியதை கேட்டு அவள் யோசனையாய் அவனை பார்த்தாள். அவன் பாம்பா பழுதா என்று அவளால் அவனை பற்றி ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. என்னை ஒரு ரயில் சிநேகிதனாய் ஏற்றுக்கொள். உடன் இருக்கும் நாட்கள் எதிரி போல் முகத்தை தூக்கி வைக்காது, தோழியை போல் இன்முகமாய் பேசி பழகு ஏஞ்சல் என்றவனை கண்டு அவள் வியப்பாய் பார்த்தாள். எந்த பட டயலாக் இது என்று அவளது குரலில் சிறிது கேலி எட்டி பார்த்தது. மை ஓன் டயலாக் ஏஞ்சல், அது என்னவோ தெரியல, உன்னை பார்த்தா மட்டும் டயலாக்ஸ் அருவியா கொட்டுது என்றவன் அவளை பார்த்து புன்னகைத்தான். நண்பன் இப்படி அசற்றுத்தனமாய் பேச மாட்டான் என்ற அவனது பேச்சு ரசிக்கும்படி இருந்தாலும் அவள் எச்சரிக்கை உணர்வுடன் அவனுக்கு ஒரு கொட்டு வைத்தாள். சரண்டர் என்று இரு கைகளையும் தூக்கி அவன் அவளிடத்தில் சரணடைந்தான். அதை கண்டு அவளுக்கும் புன்னகை தோன்றியது. அதை அவளிடம் காட்டாது வேகமாய் மறுபக்கம் திரும்பிக் கொண்டாள். அதை கண்டு கொண்டவன் அவளை தொந்தரவு செய்யாது வாகன ஓட்டியிடம் பேச்சு கொடுத்தான். சார், புன்னைவனத்திற்கு இந்த வழியே போகலாம் இல்லையா? ஐயோ சார், நீங்க அந்த ஊருக்கு மறுபக்கத்திற்கு வந்துட்டீங்க. அதாவது அந்த ஊரு கிழக்கால இருக்கு, நீங்க இப்ப மேற்கால இருக்கீங்க. பிளீஸ், எங்களை எப்படியாவது அங்க கூட்டிட்டு போங்க. எவ்வளவு பணம் வேணுமானாலும் தர்றேன் என்றான் அவன். பணமெல்லாம் வேண்டாம் சார், சின்ன உதவிதானே என்றவன் காரை திருப்பி கொண்டு அவர்கள் செல்ல வேண்டிய ஊரை நோக்கி பயணித்தான். அந்தோ பரிதாபம், போகும் வழியில் பெரும் மழையினால் பெரிய மரம் ஒன்று வீழ்ந்து கிடந்தது. இப்ப என்ன சார் பண்றது என்ற வாகன ஓட்டி ஹர்ஷாவிடம் கேட்க, முதன் முறையாக சிவாரிகாவிற்கு பயம் பிடித்துக் கொண்டது. தான் தனியே வந்தது தவறோ என்று உள்ளூர பயந்தாள். என்ன செய்வது என்று ஹர்ஷாவும் திகைத்தான். இப்படியே எதிர்த்தாப்புல மேக்கால போனா கேரளா பார்டர் வந்துரும் என்றவன் அந்த ஊரின் பெயரை சொல்ல, ஓ அந்த ஊரா, அங்க என்னோட ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அங்க எங்களை இறக்கி விட்டுடுங்க என்று ஹர்ஷா சொன்னதும் கார் அங்கு விரைந்து சென்றது. ஹர்ஷா தனது அலைபேசியை எடுத்து நண்பனுக்கு அழைக்க போனான். அதை கண்ட சிவாரிகாவின் கைகள் பேண்ட் பாக்கெட்டை தொட்டு பார்த்தது. அவள் தனது அலைபேசியை குடிலில் வைத்துவிட்டு வந்திருந்தாள். நீ போன் கொண்டு வந்திருந்தாலும் வேலை செய்திருக்காது என்றவன் சமிக்கை இல்லாதிருந்த தனது அலைபேசியை அவளிடம் நீட்டினான். அதை கண்டவளின் தைரியம் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து கொண்டே போனது. ரொம்ப குளிருதில்ல என்ற ஹர்ஷாவின் குரலில்
தன் உணர்வு பெற்றவள் அதுக்கு என்று கேட்டு முறைத்தாள். லவ்ஸ் பண்ணணும்னு சொல்லல, சும்மா ஏதாவது பேசிட்டு இருந்தால் போதும், பொழுதாவது போவோம் என்று அவன் குறும்பாய் கண் சிமிட்டு புன்னகைத்தான். அவளால் பதிலுக்கு சிரிக்க முடியவில்லை. ஒன்றும் பேசாது விழிகள் மூடி இருக்கையில் சாய்ந்து கொண்டாள். அவன் அவளது கையறு நிலையைக் கண்டு தனக்குள் சிரித்து கொண்டான். 2 மணி நேர பிரயாணத்திற்கு பிறகு பச்சை பசேல் என்று இருந்த தோட்டம் கண்ணில் பட்டது. அதன் அழகில் மனதை பறிகொடுத்த சிவாரிக்கா வாவ் என்று உற்சாக குரல் கொடுத்தால் தன்னையும் அறியாது. பிடிச்சிருக்கா என்று அவள் புறம் நெருங்கி வந்து கேட்டவளை திரும்பி பார்த்தவள் இல்ல என்க அதை கண்டு அவன் விழிகளை சுருக்கினான். நீ இப்படி கிட்ட வந்து பேசுறது எனக்கு பிடிக்கல என்று கரார் குரலில் கூறியவளை கண்டு அவன் கைகள் இரண்டையும் தூக்கியபடி புன்னகையுடன் தள்ளி அமர்ந்தான். தேயிலை தோட்டத்தின் நடுவே அழகாய் வீற்றிருந்தது அந்த சின்ன மர வீடு. பார்ப்பதற்கே அத்தனை அழகாய் இருந்தது. பலத்த மழை நின்ற போது இப்போதும் சாரல் மழை தூவிக்கொண்டிருந்தது. அதை ரசித்தபடி காரில் இருந்து இறங்கியவளை கண்டு போகலாமா என்று கேட்டவனை திரும்பி பார்த்தவள் அங்கு கார் இல்லாததைக் கண்டு புருவங்களை கேள்வியாய் உயர்த்தினாள். அவர் போய் ரொம்ப நேரமாகுது, நீ இயற்கையை ரசிச்சுட்டு இருந்த, இயற்கைன்னா அவ்வளவு பிடிக்குமா என்று கேட்டான். இது என்ன முட்டாள்தனமான கேள்வி? எழில் கொஞ்சம் இயற்கை அன்னையை யாருக்குத்தான் பிடிக்காது? எனக்கு உன்னை தவிர வேறு எதுவும் பிடிக்கவில்லையே என்று சலித்தவளைக் கண்டு சரண்டர் என்று ஈகோ இல்லாது சரணடைந்தவன் அவளை அந்த வீட்டினுள் அழைத்து சென்றான். அங்கிருந்த வயதான தம்பதி இவர்களை கண்டதும் வரவேற்றார்கள். பின்பு தங்களது வீட்டிற்கு சென்று விட்டனர். அவங்க இங்க தங்க மாட்டாங்களா என்று கேட்டாள். இங்கே தங்கினால் பிரைவசி இருக்காது. யாருக்கு என்று அவளது கேள்வியில் சுதாரித்தவன் ஃப்ரெண்டுக்கு, அவன் ஃபேமிலியோட வரும்போது பிரைவசி இருக்காதுன்னு சொன்னேன் என்றவனை கண்டு அவள் சரி என்று தலையசைத்தாள். சிவாரிக்கா நின்று கொண்டிருப்பதை கண்ட ஹர்ஷா ஏன் நின்னுட்டு இருக்க, உக்கார் ஏஞ்சல் என்க, ட்ரெஸ் எல்லாம் ஈரமா இருக்கு. ஓ, அந்த ரூமில் இருக்கும் அலமாரியில் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, எடுத்து போட்டுக்கோ என்று கூறியவனை அவள் சந்தேகமாக பார்த்தாள். பெண்களின் உடையை நான் உடுத்துவதில்லை, இது என்னோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபோடது என்று கூறியதை கேட்டு அதில் சமாதானம் அடைந்தவள் உடை மாற்றச் சென்றாள். சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம் போலயே, அடுத்தவங்க சொல்லி கொடுத்து நடிச்சு நடிச்சு உனக்கு சரியா நடிக்க வரல ஹர்ஷா, நீ சுத்த வேஸ்ட் என்று அவன் தன்னைத்தானே திட்டிக் கொண்டான். அவன் உடை மாற்றி கொண்டு வந்த போது சிவாரிக்காவும் உடை மாற்றியிருந்தாள். சுடிதாரில் இருந்தவளின் அழகு கண்டு அவனது மனம் மயங்கி நின்றான். ஆபரணங்கள் அணியாது, ஒப்பனை எதுவும் செய்யாது மங்கை அவளின் அழகு அவனுள் பலவித மாயங்கள் செய்தது. ஹலோ என்று அவள் அவனை சொடக்கிட்டு அழைக்க அதில் தன்னை சுதாரித்து கொண்டவன் வா ஏஞ்சல் சாப்பிட போகலாம் என்று கூறிக்கொண்டே உணவு மேசையை நோக்கி நடக்க அவளும் மறுப்பேதும் சொல்லாது அவனை பின்தொடர்ந்தாள். இருவரும் அமைதியாக உண்டனர். அவன் அவளுக்கு பார்த்து பார்த்து பரிமாறியதை அவள் உணரவில்லை. அவள் ஏதோ யோசனையுடன் உண்டு கொண்டிருந்தாள். உணவு முடிந்ததும் மீண்டும் வரவேற்பறைக்கு வந்தவள் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாது முழித்து கொண்டிருக்கும் போது அவளை நோக்கி வந்த ஹர்ஷா நீ ட்ரெஸ் மாத்தின அறையில போய் ரெஸ்ட் எடு என்று கூற சரி என்று தலையசைத்தவள் அமைதியாக செல்ல அவளது அமைதி அவனை ஏதோ செய்தது. உனக்கு பயமா இருந்தா ரூம் கதவை பூட்டிக்கோ ஏஞ்சல் என்று மென்மையாய் தன்மையாய் வந்த அவளது வார்த்தைகளில் திரும்பி பார்த்தவளின் விழிகள் ஆச்சரியம் தவிர வேறெதுவும் பிரதிபலிக்கவில்லை. நான் கொஞ்சமே கொஞ்சம் நல்லவன்தான் ஏஞ்சல் என்று இறைஞ்சும் குரலில் கூறியவனை கண்டு அத நான் சொல்லணும் என்று மிதப்பாய் பதில் கூறியவள் அறையினுள் சென்று அவன் சொன்னது போல் மறக்காது தாழ்பால் போட்டு பூட்டிக் கொண்டாள். அதை கண்டவன் சிரித்தபடி அங்கிருந்த சோஃபாவில் சாய்ந்தான். விழி மூடி படுத்தவனுக்கு இத்தனை நாள் இல்லாத நிம்மதி இன்று தோன்றியது. மனதிற்கு பிடித்தவள் அருகில் இருக்கிறாள் என்கிற நினைவே அவனுக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தந்தது. இத்தகைய மகிழ்ச்சி நிம்மதியை அவன் ஒருபோதும் இழக்க விரும்பவில்லை. நீ என் மீது பைத்தியமாகும் வரை உன்னை நான் விடப்போவதில்லை ஏஞ்சல், நீ வேண்டும் ஏஞ்சல் எனக்கு என்றவன் நிம்மதியான உறக்கத்தில் ஆழ்ந்தான். பிரசஞ்சித் தங்கையின் அலைபேசி கழைத்து அழைத்து ஓய்ந்து போனான். அவள் இருக்கும் இடத்தில் கனமழை பொழிகிறது என்கிற செய்தி கேட்டதிலிருந்து அவனுக்கு வேலை ஓடவில்லை. தங்கை பாதுகாப்பாய் இருக்கிறாளா என்று அவன் உறுதி செய்து கொள்ள நினைத்தான்.
ஆனால் அவனால் அவளை தொடர்பு கொள்ள முடியவில்லை. பின்பு அவன் செழியனுக்கு அழைத்து பார்த்தான். அவரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதற்கு பின்னர் அவளது தோழிகளுக்கு அழைத்து பார்த்தான். அவர்களையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அவனுக்கு மெல்ல பயம் பிடித்து கொண்டது. அவன் தந்தையிடம் விஷயத்தை கூற, சிவா கூட செழியன் இருக்கிறார் இல்லையா, பின்ன ஏன் வீண் பயம்? அதெல்லாம் அவர் அவளை பத்திரமா பார்த்துக் கொள்வார், நீ கவலைப்படாதே என்று தந்தை கூறியும் பிரசஞ்சித் மனதில் ஏதோ ஒன்று பாரமாய் அழுத்தியது. அதை தந்தையின் ஆறுதல் வார்த்தை துடை தெரிந்தது. அதே நேரம் சிவாரிகாவை அவளது நண்பர்கள் தேடி அலைந்து சோர்ந்து போய் விஷயத்தை செழியனிடம் கூற, அவரும் அவளை தேட துவங்கும் போது அவளுடன் சேர்த்து ஹர்ஷாவையும் காணவில்லை என்பது தெரிய வந்தது. இந்த செய்தி அவர்களுக்கு புதிது. எல்லோருக்குமே பெருத்த யோசனையாய் இருந்தது. யாரையும் சந்தேகப்பட முடியவில்லை. ஆனால் என்ன நடந்தது என்று தெரியவில்லை. ஒரு நாள் பொறுத்திருந்து பார்த்துவிட்டு காவல் நிலையத்தில் புகார் அளிப்பது என்று ஏகமனதாய் முடிவு செய்யப்பட்டது. அதிகாலையில் அலறிய அலைபேசியை தூக்க கலக்கத்தில் இருந்து எடுத்து பேசிய பிரசஞ்சித் மறுபக்கம் சொன்ன செய்தியை கேட்டு அரண்டு போய்விட்டான். ஆனாலும் நிலைமையை சமாளிக்கும் தைரியம் அவனிடத்தில் இருந்ததால் சற்றும் கலங்காது, உடனே நாங்க வர்றேன் என்று கூறியவன் அலுவலகத்திற்கு செல்ல தயாரானான். அவன் தனது அறையை விட்டு வெளியில் வந்தவன் வரவேற்பறை தாண்டி செல்லும் போது சிவகுமரன் அவனை பார்த்து விட்டான். பிரஷு, கொஞ்சம் இரு, காஃபி போட்டுட்டு வர்றேன். எங்கே, ஏன் என்று கேள்வி கேட்காது தன் மீது அக்கறை காட்டும் தந்தையை கண்டு அந்த நேரத்திலும் அவனது மனம் நெகிழ்ந்தது. காஃபி குடிக்க டைம் இல்லப்பா என்றவன் வாயில் கதவை நோக்கி நகர்ந்தான். எதும் பிரச்சனையா பிரஷு என்ற சிவகுமரனை திரும்பி பார்த்தவன், கொஞ்சம் பெரிய பிரச்சனை தான் என்க அவனை கவலையாய் பார்த்தான் சிவகுமரன். எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்பா, இப்ப விளக்கமாய் சொல்ல நேரம் இல்லை என்றவன் வெளியில் வந்து காரை கிளப்பி கொண்டு சென்றான். மகன் செல்வதை பார்த்து கொண்டிருந்த சிவகுமரனுக்கு அவனை நினைத்து வேதனையாக இருந்தது. அவனது வாழ்க்கை போன்றே மகனது வாழ்க்கையும் இருப்பதை கண்டு அவனுக்கு வருத்தமாக இருந்தது. தன்னை போல் மகனும் புரிந்து கொள்ளாது தவறு செய்கிறானோ என்று யோசித்து பார்த்தவனுக்கு மகன் மீது எந்த தவறும் இல்லை என்றே புரிந்தது. மகன் எல்லாவற்றையும் சரி செய்வான் என்கிற நம்பிக்கை அவனுக்கு மலையளவு இருந்தது. 10 நிமிடங்களில் அலுவலகம் வந்தடைந்த பிரசஞ்சித் மலமளவென்று தவறை சரி செய்ய ஆரம்பித்தான். இதை யார் செய்தார்கள், ஏன் செய்தார்கள் என்று அவன் ஆராயவில்லை. அதற்காக தவறு செய்தவர்களை அப்படியே விட்டுவிட மாட்டான். தவறுக்கான தண்டனை கொடுப்பதற்கான நேரம் இதுவல்ல, தவறை திருத்துவதற்கான நேரம் இது. ஆம், விஷயம் இதுதான். அவனது கணினி நிறுவனத்தின் கணினியில் வைரஸை பரப்பி அவற்றையெல்லாம் முற்றிலும் செயலிழக்க வைத்திருக்கிறார்கள். நிறுவனத்தின் ஒட்டுமொத்த வேலையும் கணினியில்தான் என்பதால் அந்த அதிகாலை வேளையிலும் அலுவலகம் ஸ்தம்பித்து போயிருந்தது. இது போன்ற சூழ்நிலை வரும் என்று தெரிந்து வைத்திருந்ததாலோ என்னமோ பிரசஞ்சித் இதற்கென்று தனியே மென்பொருள் ஒன்றை வடிவமைத்து இருந்தான். அதை பயன்படுத்தும் ரகசியம் அவனை தவிர வேறு யாருக்கும் அவன் சொல்லிக் கொடுக்கவில்லை. அவன் தனது கண்டுபிடிப்பை கூட மிகவும் ரகசியமாக வைத்திருந்தான். சிவகுமரனின் கணினி அறிவு அவனுக்கும் அப்படியே இருந்தது. சுமார் 2 மணி நேரம் போராடி எல்லாவற்றையும் மீட்டெடுத்த பிறகே அவன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். எல்லோரையும் பணிக்கு செல்லும்படி பணித்தவனுக்கு மிகவும் பசித்தது. தனக்கு வேண்டிய உணவை கொண்டு வர சொன்னவன் உதவியாளரிடம் தனக்கு வேண்டிய தகவலை கொண்டு வந்து கொடுக்கும்படி உத்தரவிட்டான். காலை உணவை உண்டபடி உதவியாளர் கொடுத்த தகவலை கணினியில் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தவனுக்கு விஷயம் புரிந்து போனது. இது ஒருத்தர் செய்த சதியல்ல, 5 குழுவாய் இணைந்து செய்த சதி. அவர்களது முழு தகவல்களையும் தனது அலைபேசியில் சேமித்து வைத்துக் கொண்டு மேலும் சில தகவல்களை பெற்றுக்கொண்டவன் முதலில் குற்றத்தில் சம்பந்தப்பட்ட 5 ஒருவரான நரேஷின் வீட்டிற்கு கிளம்பி சென்றான். அவனது வீட்டை அடைந்து கதவினை தட்டிய போது அவனது தந்தைதான் கதவினை திறந்தார். அவன் அங்கு இல்லை. பிரசஞ்சித் சுவாதீனமாய் வீட்டிற்குள் நுழைந்தவன் அங்கிருந்த நாற்காலியில் கால் மேல் கால் போட்டபடி அமர்ந்தபடி, உட்காருங்க என்று நரேஷின் தந்தையை பார்த்து கூற அவரும் அவனை யோசனையாய் பார்த்தபடி அமர்ந்தார். உள்ளே இருந்து நரேஷின் அம்மா மற்றும் தங்கை குழப்பமான முகத்துடன் எட்டி பார்த்தனர். நரேஷ் எங்க? கம்பெனி ப்ராஜெக்ட் விஷயமா சிங்கப்பூர் போயிருக்கான். எந்த கம்பெனி ப்ராஜெக்ட்? என்ன சார் கேள்வி இது? உங்க கம்பெனி ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு தான். ஓ என்று யோசித்தபடி தாடையை தடவியவன் பின்பு அவரிடம், உங்க மனைவிக்கு ஹார்ட் அட்டாக்,
உடனே வரும்படி உங்க மகனுக்கு போன் பண்ணுங்க என்று சொல்ல, என்ன சார் விளையாடுறீங்களா? நரேஷ் இப்ப சிங்கப்பூர்ல இருப்பான், அவனால் எப்படி வர முடியும்? முதல்ல போன் பண்ணுங்க, அவன் வர்றானா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அத்தோட கம்பெனி முதலாளி நானே அவனை வர சொல்லும் போது உங்களுக்கேன் கவலை என்று அமர்த்தலான குரலில் கூறியவனை கண்டு அவருக்குமே அதானே என்று நினைக்க தோன்றியது. போன் பண்ணித்தான் பாருங்களேன் என்று மனைவி சொன்னதும் அவர் தனது மகனுக்கு அழைத்து விஷயத்தை சொல்ல மறுபக்கம் நரேஷ் பதறித்தான் போனான். நான் உடனே வர்றேன்ப்பா என்றவன் அழைப்பை துண்டித்தான். சிங்கப்பூரில் இருப்பவன் உடனே எப்படி வர முடியும்? அவர் குழப்பத்துடன் அலைபேசியை அணைத்தார். என்ன சொன்னாங்க மகன் என்று பிரசஞ்சித்தின் குரல் எக்காலமாய் ஒலித்தது. உடனே கிளம்பி வர்றதா சொன்னான். அவரால் இவனை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. சிங்கப்பூர் உங்க வீட்டின் பின்பக்கத்தில் இருக்கிறதோ? இருக்கும் இருக்கும், யார் கண்டது என்றவனது குரலில் கேலி இலையோடியது. மற்ற மூவரும் ஒன்றும் பேசாது நரேஷின் வருகைக்காக காத்திருந்தனர். அடுத்த அரை மணி நேரத்தில் வந்து நின்ற மகனை கண்டு நரேஷின் பெற்றோருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவனோ அவனுக்கு இருந்த பதற்றத்தில் பெற்றோரின் முகமாறுதல்களையோ அங்கு அமர்ந்திருந்த பிரசஞ்சித்தையோ கவனிக்கவில்லை. அம்மாவுக்கு என்னாச்சுப்பா, ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகாம இங்க என்ன பண்றீங்க என்று நரேஷ் பதட்டமாக கேட்டான். என் கூட பேசிட்டு இருந்தாங்க மிஸ்டர் நரேஷ் என்றபடி நாற்காலியிலிருந்து எழுந்தான் பிரசஞ்சித். எதிர்பாராத அவனை அங்கு கண்டதும் நரேஷின் முகம் பயத்தில் வெளுக்க துவங்கியது. சார் என்று பயந்தபடி அழைத்தவன் அங்கிருந்து தப்பித்து ஓட முயன்றான். 2:08 அவனை எட்டி பிடித்த பிரசஞ்சித் அவனது கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். அவன் கொடுத்த பலத்த அடியில் நரேஷின் பல் உடைந்து தாடை கிழிந்து அவனது வாயில் இருந்து ரத்தம் வழிந்தது. ஐயோ என்று பதறியபடி ஓடி வந்த நரேஷின் பெற்றோர் தங்கை மூவரையும் ஒற்றை கை நீட்டி தடுத்து நிறுத்திய பிரசஞ்சித் பின்பு வழக்கை ஆள்காட்டி விரலை காட்டி, கிரிமினலுக்கு சப்போர்ட் செஞ்சதுக்காக உங்க மீதும் நான் கேஸ் போட வேண்டியிருக்கும். உங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா உங்க மகனை மறந்துடுங்க என்று எச்சரித்தான். அதை கேட்டு மூவரும் பின்னடைந்தனர். சொல்லு, இதை செய்ய சொன்னது யார் என்று நரேஷின் சட்டையை பிடித்து உலுக்கினான் பிரசஞ்சித். நரேஷை கொன்றுவிடும் வெறி அவனுள் எழுந்தது. ஆனால் நரேஷ் வெறும் அம்பு மட்டுமே, அவனை எய்தவன் யாரோ அது பிரசஞ்சித்தின் புத்தியில் நின்று அவனை நிதானமாய் செயல்பட வைத்தது. அது வந்து சார் என்று நரேஷ் சொல்ல பயந்தான். சொன்னால் உயிர் மிஞ்சும், இல்லை என்றால் என்று பிரசஞ்சித் கோபத்துடன் நரேஷின் சட்டைக்காலரை மேலும் இறுக்கினான். சொல்லிடுறேன் சார், ஹம்சவர்தினி என்று நரேஷ் குரல் நடுங்க சொன்னான். உயிர் பயம் அவனது விழிகளில் தெரிந்தது. தன்னவளின் பெயரை கேட்டதும் நரேஷின் சட்டையை பிடித்திருந்த பிரசஞ்சித்தின் கைகள் தளர்ந்தது. அவனது மனதினை போன்றே. ஆம், தன்னவளின் பெயரை கேட்டதும் அவன் முற்றிலும் நிலை குலைந்து போனான். அவளது பழிவெறி தெரியும் தான், ஆனால் அவள் இந்த அளவிற்கு இறங்குவாள் என்று அவனுக்கு தெரியாது. உன்னை கொல்ல துணிந்தவளுக்கு இது எல்லாம் ஜுஜுபி என்று அவனை கேலி செய்து சிரித்தது அவனது மனசாட்சி. அந்த நொடி அவனது காதல் மனம் காதலற்று இறுகி போனது. இத்தனை நாளாய் இந்த காதலுக்காக அவன் இறங்கி வந்தது போதும், இருடி உன்னை வச்சுக்கிறேன் என்று அவனது மனதிற்குள் கோபமாய் உருமினான். அந்த கோபத்திலும் அவன் நரேஷை பார்த்து ஹம்சவர்தினி மேம்னு சொல்லணும் என்று அவனுக்கு எச்சரிக்கை விடவும் மறக்கவில்லை. ரணகலத்திலும் உனக்கு குதூகலம் கேட்குதா என்று அதற்கும் அவனது மனசாட்சி அவனை கிண்டலடித்தது. எள்ளி நகையாடிய மனசாட்சியை அடக்கியவன் அடுத்த கட்ட வேலையை பார்க்கலானான். நரேஷை வைத்து மற்ற நால்வரையும் கண்டுபிடித்தவன் அவர்களை காவல்துறையினரிடம் ஒப்படைத்தான். தன் மீது கொண்ட பகை காரணமாக அவர்கள் இதுபோல் செய்துவிட்டதாக வழக்கு பதிய சொன்னவன் மறந்தும் தன் அவளின் பெயரை எங்கும் உச்சரிக்கவில்லை. அவளை காட்டி கொடுக்க அவனது காதல் மனம் விரும்பவில்லை என்றாலும் அவள் மீதான அவனது கோபம் சிறிதும் குறையவில்லை. அதன் சீற்றம் வேறு விதமாய் உருப்பெற்றது. காலையில் எப்போதும் போல் அலுவலகம் வந்த ஹம்சவர்தினி வெளியில் சாதாரணமாக காட்டிக்கொண்டாலும் மனதிற்குள் உலைக்களமாக கொதித்து கொண்டிருந்தாள். நேற்றிலிருந்தே அவளது மனம் சரியில்லை. அவளது கொதித்த மனதிற்கு ஆறுதலாயிருந்த ஒரே விஷயம், என்றோ பிரசஞ்சித்திற்கு எதிராய் அவள் விதைத்திருந்த விதை இன்று மரமாய் வளர்ந்து அவளை அடியோடு வெட்டி சாய்த்திருந்தது. அவளுக்கு வேண்டியது இதுதானே? சகோதரனின் இறப்பை, தனக்கு பிரசஞ்சித் செய்த துரோகத்தை இதன் மூலம் சரி செய்து விட்டதாய் அந்த குழந்தை மனம் கொண்ட குமரி குதூகலித்தாள். ஆனால் பழி வாங்குவதற்காக தனது காதலை தானே பலியிட்டதை அவள் இன்னமும் உணரவில்லை. அவள் யோசனையுடன் அமர்ந்திருந்த போது அவளது உதவியாளன் அங்கு வந்தான். மேம்,
திடீர்னு ஆடிட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கம்ப்யூட்டர் எல்லாம் ஹேங் ஆயிருச்சு, நம்ம அக்கௌண்ட்ஸ் எதுவும் ஓபன் பண்ண முடியல என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவளது இன்டர்காம் அழைத்தது. அதை எடுத்து அவள் காதில் வைக்க, மேம் ஐடியிலிருந்து ரைடு வந்திருக்காங்க என்று வரவேற்பாளினி விஷயத்தை கூறும் போதே அழைப்பு துண்டிக்கப்பட்டது. ஹம்சவர்தினிக்கு பயத்தில் வியர்த்து வழிய ஆரம்பித்தது. அவளிடம் எந்த தவறும் இல்லை, கணக்கு வழக்குகள் எல்லாம் கச்சிதமாக வைத்திருக்கிறார்கள் தான், ஆனால் எல்லாமே கணினியில் பதிந்து வைத்திருந்தாள். சேவ் ட்ரீ என்பதை தாரக மந்திரமாக கொண்டு காகிதத்திற்காக மரத்தை வெட்டும் முறையை தடுப்பதற்காக பேப்பர்லெஸ் ஒர்க்கிற்கு அலுவலகத்தை மாற்றியிருந்தாள். அதுவே இப்போது அவளுக்கு வினையாகி போனது. செய்வதறியாது கைகளை பிசைந்து கொண்டிருந்தவளின் அனுமதி வருமான வரி துறையினருக்கு தேவையில்லை போலும். அவர்கள் அனுமதி வேண்டாது அறைக்குள் நுழைந்தார்கள். நாங்க ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வருகிறோம், உங்களது அலுவலகத்தை சோதனை போட வேண்டும் என்று கடின குரலில் கூற, தாராளமா என்று அவள் அனுமதி அளித்தாலும் உள்ளுக்குள் கிளி பரவியது என்னமோ உண்மை. அலுவலகத்தை சோதனை செய்த வருமான வரித்துறையினர் அலுவலக கணினி வேலை செய்யாததை கண்டு கோபம் கொண்டு அவளிடம் கத்த துவங்கிய போது பிரசஞ்சித் அங்கு பிரவேசித்தான். கத்தியவர்களை அவனை கண்டதும் பொட்டி பாம்பாய் அடங்கிவிட்டனர். ஹம்சவர்தினி அதை அதிசயமாக பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. உங்களை இன்கம் டாக்ஸ் ஆபீசர் மாதிரி நடிக்கத்தான் சொன்னேன், அவங்களா மாற சொல்லல, இந்த அளவிற்கு பேச்சு தேவையில்லை, நீங்க போகலாம் என்று அவனது ஒற்றை கையசைப்பில் அவர்கள் எல்லோரும் வெளியேற ஹம்சவர்தினி அவனை ஆவென பார்த்தாள். ஹலோ, உனக்கு வேறு தனியா சொல்லணுமா, கெட் அப் மேன் என்று அவளது உதவியாளரை கண்டு அவன் கர்ஜிக்க, அடுத்த கணம் அவன் சத்தம் இல்லாது வெளியில் ஓடிவிட்டான். அவர்கள் இருவரும் மட்டும் தனித்திருந்தனர். இருவரின் மனதில் மலையளவு காதல் இருந்த போதும் கோபம் என்னும் பணி அதை மூடி மறைத்திருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு என்று கேலியுடன் வந்த அவனது வார்த்தைகளை கேட்டு அவள் அவனை முறைத்து பார்த்தாள். எல்லாம் உன்னோட பிளான் அப்படித்தானே என்று அவள் கோபத்துடன் வெடித்தாள். எஸ், எல்லாமே என்னோட பிளான் தான், உங்க பிளான விட இது சூப்பரா இருந்ததா என்று நக்கலாய் கேட்டவன், யார் வந்து ஐடியில இருந்து வந்திருக்கேன்னு சொன்னா இப்படித்தான் நம்பிடுவீங்களா, யார் என்னன்னு விசாரிக்க மாட்டீங்களா, ஐடி டிபார்ட்மெண்ட் என்ன என் மாமனார் வீடா, இல்ல அங்க வேலை செய்யறவங்களெல்லாம் என் மச்சானா, நான் சொன்னது உடனே வர்றதுக்கு கொஞ்சமும் யோசிக்கிறது இல்ல, அது சரி புத்தி இருந்தாதானே என்க, ஏய் என்று ஒற்றை விரலை நீட்டி அவனை எச்சரித்தவள் அவன் மீண்டும் மீண்டும் தன்னை முட்டாள் என்பதை கேட்டு அவளுக்கு ஆத்திரம் வந்தது. நீங்க எனக்கு பண்ணிய காரியத்திற்கு இதைவிட எனக்கு கோபம் வரணும், என் கோபத்தின் அளவை நீங்க தாங்க மாட்டீங்க என்பதால் இத்தோடு விட்ட, இனியும் என்கிட்ட மோத நினைத்தால் இதை விட பெரிய அடியை கொடுக்க எனக்கு வெகு நேரமாகாது. அவனுக்கு விஷயம் தெரிந்து விட்டது என்பதை அறிந்து அவள் உள்ளுக்குள் துணுக்கிற்றாலும் வெளியில் எதையும் காட்டிக்கொள்ளாது அவனை முறைத்து கொண்டிருந்தாள். ஆனாலும் உங்களுக்கு தைரியம்தான், இதுக்கெதற்கு தைரியம் வேண்டும், ஏமாற்றியவர்களை துரோகிகளை இப்படித்தான் கையாள வேண்டும் என்று அவள் கூற, எதிரி எப்போது ஏமாற்றுக்காரன் துரோகியாய் மாறினான், அவனுக்கு அவளது வாதம் புரியவில்லை. என் அண்ணனுக்குத்தான் நீ எதிரி, ஆனா எனக்கு என்றபடி அவனை ஏறிட்டு பார்த்தவளின் விழிகள் லேசாக கசிய துவங்கியது. அவன் முன் தான் பலவீனத்தை காட்டுவதை அவள் விரும்பவில்லை. ஆழ மூச்செடுத்து கண்ணீரை வழிய விடாது தடுத்தவள், ஏமாற்றுக்காரன் துரோகி என்றவளை கண்டு அவனது விழிகள் யோசனையாய் இடுங்கியது. வாட் யூ மீன், ஐ மீன் என்றவள் அவனை தீர்க்கமாய் பார்த்து, திவ்யா என்றால் பதிலாக, அவங்களுக்கு என்ன, அண்ணிய கல்யாணம் பண்ணணும்ன்ற எண்ணம் உனக்கு இல்ல என்று அவள் கூறிய அடுத்த நொடி அவளது கழுத்தை இறுக பிடித்திருந்தான் பிரசஞ்சித். பெண்களிடம் வார்த்தைகளில் கூட கண்ணியம் காட்டும் பிரசஞ்சித்தை அவளது வார்த்தைகள் வன்மையாளனாய் மாற்றியிருந்தது. அத்தியாயம் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.